மீன் வந்து பொரிக்கலான்னு நல்லா பெரட்டி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. குட்டீஸில் ஸ்கூல் வந்து வரட்டும் அப்படின்னு நல்லா திக்காயிடுச்சு, ஐ மீன் கெட்டியாயிடுச்சு. கொஞ்சம் வெயிலில் வைக்கலான்னு பார்த்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் பொரிச்சிக்கலாம். இது வந்து ரோஹு ரோஹு மீன் சொல்லுவாங்க. மீன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பீஸ் தான் வாங்குவோம். நாங்கள் இந்த டைம் எப்படி வாங்கினோன்னா, இந்த ஒரு பெரிய மீனுங்க, இது வந்து ரோஹுலே வந்து பெரிய மீன். பெரிய மீனில் வந்து சைடு முள் இல்லாமல் எல்லா முள்ளையும் எடுத்துகிட்டு இந்த சைடாக மட்டும் எடுத்துருக்குறாங்க, அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா இந்த மீன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து நார்மலாக ரவுண்ட் பீஸ் எடுத்தாச்சு. ஸோ குட்டீஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மீன் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. கடையில் நீங்கள் இது மாதிரி கேட்டிங்கனாவே கட் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து முள் இல்லாத மீன் வேணும்னு சொல்லி கேட்டு பாருங்கள், அது மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்களான்னு கேட்டு பாருங்கள். இது வந்து மீன் குழம்புங்க. மீன் குழம்பு வச்சாச்சு. பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா, இப்போ வந்து மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குது. குட்டி பையனுக்கு மீன் பொரிச்சாச்சு. சரி, ரெண்டு பேர் வந்தாங்கன்னா இன்றைக்கி கொடுக்கலாம். தென் மதியம் வந்து நான் கொஞ்சம் பன்னீர் டிக்கா போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி பன்னீர் டிக்கா. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சட்னி செஞ்சிடலாம். தயிர் கொஞ்சம் இருந்துச்சுன்னா போதும், பன்னீர் டிக்கா ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இல்லை, சூப்பர்.